ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிக் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புறாக்கள் முட்டை போடுது ஆனாலும் அந்த முட்டைகள் பொறிக்க மாட்டேங்குது, அது ஏன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இருக்கிற அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். புறாக்கள் முட்டை போடாத இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது, அதே மாதிரி முட்டை பொறிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, இப்போ வந்து புறா முட்டை போட்டுருச்சு அப்படின்னா, அந்த புறாவோட முட்டை ஏன் பொறிக்காது அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு ஆண் புறாவும் பெண் புறாவும் இணை சேர்ந்து அது வந்து முட்டை போடும். 10 கள்ளி முடிவடைந்த ஆண் புறாக்களும் பெண் புறாக்களும் ஜோடி சேர்ந்து முட்டை போடும்போது அந்த புறாக்களுக்கு வந்து எல்லா சத்துக்களுமே கிடைச்சிருக்கும். அது முட்டை போடுவதற்கு தகுதியான புறாக்கள் அப்படிங்கிறப்போ அது போடுற முட்டையும் ரொம்ப தரமாக இருக்கும். ஆனால் 10 கள்ளி முடிவடைகிறதுக்கு முன்னாடி 7 கள்ளி 8 கள்ளி அப்படிங்கிற காலகட்டத்திலேயே புறாக்கள் வந்து இணை சேர்ந்து அது மூலமாக முட்டைகள் போடும். அப்படிங்கிறப்போ அந்த புறாக்களுக்கு அதுக்கு தேவையான சத்து, முட்டையிடுவதற்கு தேவையான சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அது போடுற முட்டையிலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்கணுமோ அது இல்லாமல் அந்த முட்டை பொறிக்காமல் போகலாம். அதனால் அதிகபட்சமாக எல்லோருமே புறாக்கள் வந்து 10 கள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள புறாக்கள் போடுற முட்டை வந்து எல்லாமே பொறிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 8 கள்ளி 7 கள்ளிலையும் முட்டை போடுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்கள் புறாக்கள் வந்து 10 கள்ளி முடிவடைஞ்சதுக்கப்புறம் முழு சத்தோட நல்ல குவாலிட்டியான முட்டைகள் வந்து போடும். இது மூலமாக நீங்கள் புறா குஞ்சுகள் பெறலாம். அடுத்ததாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்கள் புறாவுக்கு வந்து ஒழுங்கான சத்துக்கள் வந்து சீராக கிடைக்காததுனால அது போடுற முட்டையில் தரம் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த முட்டை வந்து பொறிக்காமல் போகலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு புறாவுக்கு ஒரே வகையான உணவுகள் மட்டுமே கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த புறாவுக்கு ஒரு வகையான சத்துக்கள் மட்டுமே அதிகமாக கிடைச்சிருக்கும், மித்த சத்துக்கள் எதுவும் அவ்வளோவா கிடைக்காது. அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் புறாவில் வந்து மித்த சத்துக்கள் குறைபாடாக இருக்கும், அப்படின்னா அந்த புறாவே ஆரோக்கியமாக இருக்காது. அப்போது அது போடுற முட்டை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? அதனால் நீங்கள் உங்கள் புறாவுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கிறப்பல நிறையா தானியங்களை கலந்து போடுங்க. அப்படி நீங்கள் போடும்போது உங்கள் புறாவுக்கு எல்லா சத்துக்களும் சீராக கிடைக்கும், அதே மாதிரி அது போடுற முட்டையும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த சத்து குறைபாடு வந்து ஓப்பன் ப்ரீடிங்கில் புறா வளர்க்குறவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓப்பன் ப்ரீடிங்கில் புறா வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த புறாக்கள் எல்லா இடத்துக்கும் பறந்து போய் நிறையா உணவுகளை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும். இதே நீங்கள் கேஜ் ப்ரீடிங்கில் வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் கொடுக்குற உணவை மட்டும்தான் அந்த புறாக்கள் சாப்பிடும். அப்படிங்கிறப்போ அந்த புறா வந்து ஒரே கூண்டுக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்களோ அந்த உணவை மட்டும்தான் அந்த புறா சாப்பிடும். அப்படிங்கிறப்போ அந்த புறாவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற உணவில் இருக்கிற சத்துக்கள் மட்டுமே கிடைக்கும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உணவுகள் கொடுத்தீங்க அப்படின்னா அது நிறையா சத்துக்கள் இருந்தது அப்படின்னா அந்த புறாக்கு எல்லா சத்துக்களுமே சீராக கிடைக்கும். நீங்கள் ஒரே சத்து உள்ள உணவை மட்டும் கொடுக்கும்போது அந்த புறாவுக்கு குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டுமே கிடைக்கும், அதனால அந்த புறாவோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதே ஓப்பன் ப்ரீடிங்கில் இருக்கும்போது அது நிறைய இடங்களில் போய் மேயும் போது நிறையா வகையான உணவுகளை சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது அந்த புறாவுக்கு நிறையா வகையான சத்துக்கள் கிடைக்கும், அதனால அந்த புறாவும் ஆரோக்கியமாக இருக்கும், அது போகிற முட்டையும் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்கள் புறாவோட கூண்டு வந்து மழை தண்ணி வந்து உங்கள் புறாவோட கூண்டுக்குள்ளே ஈஸியாக இறங்குறாப்புல இருக்கும். அப்படிங்கிறப்போ மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் வந்து புறா கூண்டில் உள்ள முட்டையில் போய் பட்டுச்சு அப்படின்னா உங்கள் புறாவோட முட்டை அது மூலமாகவும் பாதிக்கப்படும். அடிக்கடி உங்கள் புறாவை மேலே ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து உங்கள் புறா முட்டை மேலே தண்ணீர் பட்டுச்சு அப்படின்னா அதனால் பெரிய பிரச்சனை வந்து ஏற்படாது. ஆனால் ஒரேடியாக உங்கள் புறா முட்டை மேலே தண்ணீர் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் புறாவுக்கு அந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அந்த முட்டைக்கு ஹீட் கிடைக்காம அது வந்து பொறிக்காமல் போயிடும். ஸோ வந்து புறா கூண்டில் தண்ணி போகாதபடியும் அந்த முட்டை மேலே தண்ணி படாதபடியும் நல்லா சேஃபாக பாதுகாத்து வைங்க. நார்மலாக புறாக்கள் ஆண் புறா பெண் புறா அப்படி மாற்றி மாற்றி தான் அடகாக்கும். மழைக்காலங்களில் வந்து அதே மாதிரி தான் அடகாக்கும். அதே மழைக்காலங்கள் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் புறா வந்து மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அந்த புறா வந்து ஈரத்தோடு உங்கள் புறாவோட முட்டையில் போய் அடகாத்துச்சு அப்படின்னா அப்படிங்கிறப்போ உங்கள் புறாவுக்கு வந்து ஒழுங்கான ஹீட் கிடைக்காம உங்கள் புறாவோட முட்டை வந்து ஒழுங்காக பொறிக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மழைக்காலங்களில் புறாக்கள் வந்து நனையாமலும், முட்டை போட்டுருக்கிற புறாக்கள் அதிகபட்சம் நனையாமலும், புறாவோட முட்டை நனையாமலும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, புறாக்கள் வந்து புறா கூண்டுகளில் ஒழுங்காக அதுக்கான அறைகள் இல்லாதப்போ மித்த புறாக்கள் வந்து முட்டை போடுற புறா கூண்டுக்குள்ளே போய் அந்த புறாக்களோட சண்டை போடும். இப்படி சண்டை போடும் பொழுது அந்த புறாவோட முட்டையில் வந்து டேமேஜ் ஏதாச்சும் அடிபட்டு விரிசல் விட்டுரும். அதே மாதிரி விரிசல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் புறாக்கள் வந்து முட்டை பொறிக்காமலும் போகும். ஸோ வந்து உங்கள் புறாக்களோட முட்டைகள் டேமேஜ் ஆகாதபடியும்
புறா முட்டை போடுற கூண்டுக்குள்ளே மித்த புறாக்கள் போகாதபடியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா புறாக்களுக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராமல் நீங்கள் பாதுகாத்துடலாம். அதனால் வந்து நீங்களும் அடிக்கடி உங்கள் புறாவை முட்டையை பார்க்குறதுக்காக உங்கள் கையை உள்ளே விடும்போது உங்கள் புறாக்கள் வந்து உங்கள் கையை அதோடய இறக்கைகளால் அடிக்கும். அப்படி அடிக்கும் போதும் புறாவோட முட்டைகள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ வந்து முட்டை போட்டப்போ நீங்களும் அடிக்கடி வந்து உங்கள் புறாவை நோண்டாதீங்க. புறா புதுசாக வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மிஸ்டேக்கை அதிகமாக பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம புறா வந்து எப்படி பொறிக்கும், முட்டை பொறிச்சு வச்சாலே அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட போது நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் புறாவோட முட்டையில் வந்து பொறிச்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்காதீங்க. சில சமயங்களில் ரெண்டு பெண் புறாக்கள் ஜோடியாக சேர்ந்து முட்டை போடுங்க. அப்படி போடும்போது நான்கு முட்டை போடும், இந்த நாலு முட்டையுமே பொறிக்காது. ஏன் அப்படின்னா அந்த புறாக்கள் போடுறது வந்து ஒரு வகையான சத்து இல்லாத முட்டைங்க. அதாவது ரெண்டு பெண் புறாக்கள் ஜோடியாக இருக்கு அல்லவா, அதில் வந்து ஒரு புறா வந்து பெண் புறா மாதிரி இன்னொரு புறா வந்து ஒரு ஆண் புறா மாதிரியும் ஆக்ட் பண்ணுங்க. இந்த சமயங்களில் அந்த புறா வந்து நீங்கள் பார்க்கும்போது நாலு முட்டை கிடக்கும் கூண்டுக்குள்ளே. அது எப்படி அப்படின்னா இந்த புறா ரெண்டு முட்டையும் இன்னொரு புறா ரெண்டு முட்டையும் போட்டு நாலு முட்டை போடும். அப்படி போடுற முட்டைகளும் பொறிக்காதுங்க. ஸோ வந்து அந்த புறாக்களுக்கு வந்து நீங்கள் ஆண் புறா சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அடுத்து அது போடுற முட்டைகள்லாம் பொறிக்கும். ஒரு புறாவோட முட்டை வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு 19 அல்லது 20 நாட்கள் ஆகுங்க. அதுக்குள்ளே உங்களோட புறா நல்ல தரம் வாய்ந்த முட்டை போட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளே அந்த முட்டைகள் வந்து பொறிஞ்சிரும். முட்டை பொரியும் போது முதல்ல ஒரு முட்டை பொரியும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னொரு முட்டை பொரியுங்க. இப்படி பொறிக்கும் போது வந்து உங்கள் புறா வந்து தான் அந்த முட்டையோட ஓடை எடுத்துகிட்டு வந்து வெளியே போடும். அப்படிம்போது புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு தெரியாது, முட்டையை உடச்சிட்டு வந்து போடுது அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படி இல்லை, அந்த புறா குஞ்சை வெளியே எடுத்துட்டு அந்த ஓடு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளியே எடுத்து போடும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. புறா முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு குஞ்சு எப்போ பறக்கும், பறந்து எப்போ முட்டை போடும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக பீஜன்ஸ் இன்குபேஷன் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள், அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. புறா வந்து எப்போ முட்டை போடும், எப்போ அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வரும், அந்த குஞ்சு வந்து எப்போ பட்டா சைஸ் வரும், அது எப்போ பறக்கும் அப்படிங்கிறது நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறையா விஷயங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் புறாக்களுக்கு வந்து சில சத்துக்கள் குறைபாடுனாலையும் உங்கள் புறாவோட முட்டை வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் தோல் முட்டை மாதிரி போட்டிருக்கோம். அந்த முட்டை வந்து போட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புறாவுக்கு வந்து கொழுப்பு அடைச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் புறா வந்து முட்டையே போடாதுங்க. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு நெல்லை வந்து உணவாக கொடுக்கும்போது உங்கள் புறாவுக்கு வந்து அந்த கொழுப்படைப்பு வந்து போகி உங்கள் புறா வந்து நல்லா ஹெல்த்தியான முட்டை போடுங்க. இது சம்மந்தமாக நான் ரொம்பவும் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புறா வந்து முட்டை போடுங்க, அது நல்லா ஹெல்த்தியாக குஞ்சு பொறிச்சு அந்த புறாக்களும் நல்லா பறக்கும். ஓகேங்களா, புதுசாக புறா வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து புறா ஆல்ரெடி புறா வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல்லையும் நிறையா பிகினர்ஸுக்கான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு என்னென்ன புறாக்கள்லாம் வாங்கலாம், எப்படி நல்ல புறாவை செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து புறாக்களுக்கு வந்து ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்துறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, சின்ன குஞ்சு புறாக்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும், மழைக்காலங்கள் வெயில் காலங்கள் எப்படி புறாவை பராமரிக்கிறது, முட்டை போடாத புறாக்களை வந்து எப்படி முட்டை போட அதுக்கான சத்துக்கள் கொடுக்கறது, இதே மாதிரி நிறையா விஷயங்கள் சம்மந்தமான வீடியோஸும் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புறாவோட குஞ்சு வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த நீங்கள் வந்து புறாக்கள் தான் உங்களோட குஞ்சு புறாக்களுக்கு வந்து உணவு கொடுக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட புறாக்களுக்கு ரொம்பவும் சத்தான உணவுகளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் புறா குஞ்சுகளும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து நிறையா வகையான உணவுகளை வந்து நிறையா தானியங்களை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் புறா குஞ்சுகளுக்கும் நிறையா சத்துக்கள் கிடச்சி ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.